கிறிஸு கண்பானவர்களே இந்த அருமையான வேலைமாய் கூட ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகின்ற தகப்பன் என்று நம்ம பைபிளில் பார்க்குறோம் நாம் பல காரியங்களை குறித்து பல நாட்கள் பல மாதங்கள் பல ஆண்டுகளாக பல காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருப்போம் நம்ம இவ்வளோ ஜெபம் பண்றமே நம்ம வாழ்க்கையில் ஏன் நம்முடைய காரியத்தை குறித்து ஆண்டவர் அக்கறை கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் பல குழப்பத்தோடு நாம் இந்த வேலை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆனால் பைபிள் நமக்கு தெளிவாய் சொல்கின்றது திருப்பாடல் நூற்றி பதினைஞ்சாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார் நமக்கு தம் ஆசி அளிப்பார் இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார் ஆரோனின் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார் என்று நாம் பைபிளிலே இவ்வாறு நாம் பார்க்கின்றோம் ஆகவே நாம் பயந்து போய் இருக்கின்ற பல காரியங்களிலே நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி பல குழப்பத்தோடு இருக்கின்ற வேலையிலே ஆண்டவர் நமக்கு தெளிவாய் சொல்கின்றார் நான் உன்னை நினைவு கூறுகின்ற ஆண்டவர் என்று நம் பைபிள் தெளிவாய் பார்க்கின்றோம் அதே போல் நம்ம பைபிளிலே நாம் பார்த்தோம் என்றால் விடுதலைப் பயணம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தைந்து வரை நானூற்றி முப்பது ஆண்டுகள் ஒரு ஆண்டு அல்ல இரண்டு ஆண்டு அல்ல ஒரு மாதம் அல்ல ஒரு வாரம் அல்ல பல நாட்கள் அல்ல நானூற்றி முப்பது ஆண்டுகளாய் அடிமையாய் கிடந்த ஜனங்களை ஆண்டவர் நினைவு கூர்ந்து ஒரே இரவிலே ஜனங்களெல்லாம் விடுவித்தரண்டு பார்க்கிறோம் ஒரு இரவிலே ஒரு பொள்ளிலே அவர் ஆண்டவரமை விடுவிக்க சர்வ வல்லவர் என்று பைபிளில் பார்க்கிறோம் ஆகவே கலக்கத்தோடு இருக்கின்ற அருமையான தெய்வ ஜனங்களே நம்மை நினைவு கூறுகின்ற ஆண்டவர் என்று நம் பைபிளிலே வேதத்திலே தெல்லத்திலே வாய் நிறைய காரியங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதே போல ஒன்று சாம்பில் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்போதாவது இறைவசனத்திலே அன்னாள் என்ற பெண்மணி ஆலயத்திலே மனம் கசந்து மன கிளேசங்களெல்லாம் எல்லாம் ஆலயத்திலே கொண்டு வந்து கொட்டு தீர்த்தாள் அந்த மகள் அந்த மகளுடைய வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் இல்லை ஒரு மலட்டு வாழ்க்கை ஒரு அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை நாமும் கூட பல காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே அடைக்கப்பட்டு வேதனையோடு ஐயோ நம் வாழ்க்கையெல்லாம் இப்படி இருக்கிறது என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த பைபிள் நாம் பார்த்துன்ற பொழுது அந்த நன்னால் என்ற பெண்மணி தன் மன வேதனைகளெல்லாம் கொண்டு வந்து ஆண்டவர் பாதத்தில் கொட்டினாள் அப்போ பாருங்க நிறைய பேர் பாருங்கள் நிறைய மனிதர்களிடத்தில் போய் தன்னுடைய குழப்பங்களையும் வேதனைகளையும் நம்முடைய பாரங்களையெல்லாம் அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க இடத்துல சொல்லுவாங்க நண்பர்களிடத்துல சொல்லுவாங்க பெற்றோர் இடத்துல சொல்வாங்க சில பேர் பார்த்திங்கன்னா தன்னுடைய எல்லாம் போய் டாக்டர் இடத்துல வரிசைப்படுத்தி சொல்லிக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் அதே போல் சில பார்த்திங்கன்னா நீதிமன்றங்களிலே வக்கீல்கள் இடத்துல போய் தன்னுடைய பிரச்சனைக்காக போய் அவங்களிடத்துல போய் நம்ம காரியங்கள்லாம் சொல்லுவாங்க ஆனால் அன்னாள் என்ற பெருமணியை பார்த்தோம்னா அவள் ஒரு முடிவு பண்ணா நம்ம காரியத்தில் ஆண்டவர் கண்டிப்பாக நினைவு கூறுவார் நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார் என்று ஆண்டவர் பாகத்திலே போன்று தன்னுடைய மலை வேதனைகளெல்லாம் கொட்டார் கொட்டி தீர்த்தாள் அப்பொழுது ஆண்டவர் அந்த இடத்துலே அந்த மகளை நினைவு கூர்ந்து அவளுக்கு அருமையான ஒரு மகனை கொடுத்தார் அன்புக்குரியவர்களே அதே போல் ஏனாமின் புத்தகம் நான்காம் அதிகாரம் பதினொன்றாவது இடிவசனத்திலே நினைவைப்பட்ட இடத்திலே அந்த ஜனங்களெல்லாம் சாக்குவூடை உடைத்து ஆண்டவர் சமூகத்திலே ஒரு மனமாய் திரும்பி பொழுது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மக்களை ஒரு நபர் இல்லை இரண்டு நபர் இல்லை ஒரு தேசத்து மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல அந்த பட்டணத்தில் உள்ள மக்கள் எல்லாம் ஆண்டவர் அந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மக்களையெல்லாம் நினைவு கூர்ந்து ஆண்டவர் அவர்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தார் அதே போல் நூல் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே எகிப்திலே பதினேழு ஆண்டுகள் அடிமையாய் கிடந்த அந்த சிறைச்சாலையிலே அடிமைத்தத்தோடு கிடந்த அந்த யோசேப்பை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார் இப்போ நிறைய நம்ம பார்த்தோம் அப்படியெல்லாம் நான் பார்க்கின்ற பொழுது நாம கூட ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவர் என்னுடைய காரியத்தை நினைவு கூறுவார் என்னுடைய காரியத்தெல்லாம் அக்கறை கொள்கின்ற ஆண்டவர் என்று நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு பெரிய ஒரு ஆசிர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தர வல்லவராக இருக்கிறார் நம் பைபிளில் பார்த்தோம்னா ஒரு நல்ல நல்ல பகுதி ரெண்டு சாமியல் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வரை பார்த்தோம் என்றால் மொபைப்பெசேத் என்ற ஒரு வாலிபன் யார் இந்த மொபைப்பெசேத் என்று பார்த்தோம் என்றால் அந்த சா சவுல் மட்டுமாக அந்த யோனத்தானுடைய அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் சவுலனுடைய பேரன் யோனத்தானுடைய மகன் அப்போ பாருங்கள் ஒரு பெரிய இளவரசராக இருக்க வேண்டிய அந்த மொபி என்ற வாலிபன் அவனுடைய வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு சூழ்நிலை வந்தது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் ஒரு துர்செய்தி வருகிறது தன்னுடைய தாத்தா மட்டுமாக தன்னுடைய தகப்பன் அந்த சவுளும் அந்த யோனத்தானும் மறுத்து போகிறாங்க மறுக்க போகும் பொழுது இந்த து துர்செய்தியை கேட்டு அவருடைய தாதி அவருடைய பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குழந்தையை தூக்கிக்கொண்டு அந்த யோனத்தானுடைய மகனை தூக்கி கொண்டு ஓடுகின்றாள் அந்த பாட்டி ஓடும் பொழுது திடீரென தடுமாறி விழுகின்றாள் அந்த இருந்த மகன் அந்த இடத்துல கீழே விழுந்த பொழுது ரெண்டு கால்கள் முடக்கப்பட்ட ஒரு நிலைமை அந்த முடங்கி போகிற மனிதனுடைய வாழ்க்கையில் ஐயோ நமக்கு யாருமே இல்லையே எங்கள் அங்காய்த்த அந்த காலத்திலே இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சாமியல் ஒன்பது ஒன்றிலே தாவீது ராஜாவாக முடிசூட்டப்படுகிறார் அந்த அரசனாக முடிசூட்டப்பட்ட பொழுது அவள் பாருங்க அநேக உதவிகள் செய்த அந்த யோனத்தான் அநேக முறை அந்த சவுல் ராஜா அந்த தாவீதை கொல்ல வந்த பொழுதெல்லாம் அநேக முறை துன்புறுத்த வந்த பொழுதெல்லாம் அவரை வேதனைப்படுத்த வந்த பொழுதெல்லாம் இந்த யோனத்தான் என்ற இந்த சவுலனுடைய மகன் அநேக முறை அவரை போய் காப்பாற்றி இருக்கின்றார் ஆகவே இந்த தாவிது ராஜாவாக முடிசூட்டப்பட்ட பொழுது அப்போ அந்த இடத்துல பாருங்கள் யோனத்தானின் பொருட்டு நான் சவுளின் விட்டாருக்கு கருணை காட்டுவதற்கு யாராவது இருக்கின்றா என்று அந்த தாவிது கேட்குறார் நமக்குன்னா சில பதவி வந்தோன்னே பாருங்கள் சில படிப்பு பட்டம் வந்தோன்னே பாருங்கள் நம்முடைய சூழ்நிலைகளாக மாறும் நம்ம கொஞ்சம் பொருளாதார கையில் வந்தோடனே யாரையும் மதிக்க மாட்டோம் நமக்கு உதவி செஞ்சுக்கலாம் மதிக்க மாட்டோம் ஆனால் இந்த பாருங்கள் இந்த தாவீர் இந்த அபிஷேகப்பட்ட மனிதன் கடவுளை துதித்து கொண்டிருக்கின்ற அந்த தாவீது ராஜாவாக முடிசூட்டப்பட்ட பொழுது அவர் என்ன கேட்கின்றார்னா அந்த அந்த பதவியில் வந்து அமர்ந்த உடனே இந்த சவுளின் பொருட்டு யூனத்தானின் பொருட்டு அந்த குடும்பத்துக்கு கருணை காட்டுவதற்கு யாராவது என்று கேட்ட பொழுது அவ்வளோதான் பா பாருங்கள் அங்கே சீபா என்ற ஒரு மனிதன் அவன் சொல்கிறான் லோத்தா பாறில் அம்மையாரின் வீட்டில் மாக்கியரின் வீட்டில் இதுபோல் அந்த மபிப்பேசியை தந்த வாலிபன் முடக்கப்பட்ட ஒரு நிலைமையில் கிடக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே தாவிது ஆணையை பிறப்பிக்கிறார் தனக்கு உதவி செஞ்ச மனிதர்கள் தனக்கு அநேக காரியங்களில் வேதனை வந்த பொழுது எனக்கு காப்பாற்றப்பட்ட அந்த மனிதனை அவன் குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்வேன் என்பதற்காக அப்போ இந்த போய் இந்த லோத்தாப்பாரில் அம்மியலின் வீட்டில் அந்த மபிப்பேசத்தை அழைத்து கொண்டு வர சொல்கிறார் இப்போ இந்த சீபா மூலியமாக அவரெல்லாம் அழைத்து கொண்டப்பட்டு வருகிறார் அப்போ பாருங்கள் அழைத்து கொண்டு வர பொழுது ரெண்டு சாம்பில் ஒன்பது ஏழில் பார்த்தோம் எதிர்புறத்தில் அந்த முடங்கி போன அந்த நொண்டி த நம்ம நொண்டியாக இருக்கின்ற அந்த மனிதன் பாருங்கள் எனக்கு கால்கள்லாம் எழுந்து போச்சு தாத்தாவும் மறித்து போயிட்டார் தகப்பன்னு மறித்து போட்டார் நமக்கு இனிமேல் ஒன்றுமே கிடையாது என்று அங்காயத்த மனவேதனையோட த வாழ்க்கையே ஒரு மூளிலேயே அடைக்கப்பட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அந்த அங்கலாய்கின்ற மனிதன் நாமும் கூட நமக்கு எல்லாம் இழந்துட்டோம் வாழ்க்கையெல்லாம் எழுந்து போனது சமாதானம் போனது பொருளாதாரம் போனது நம்ம வாழ்க்கையெல்லாம் குடும்பத்தில் பலர் மறுத்து போயிருக்கலாம் பலவிதமான வேதனைகள் பலவிதமான துக்கங்கள் நமக்கு வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படி நரகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி நாம் இருக்கின்ற பொழுது தான் பாருங்கள் நம்முடைய காரியங்கள் எல்லாம் நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது நாம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் நம்முடைய எதிர்கின்ற எதிர்காலங்களெல்லாம் ஆண்டவர் நினைவு கூர்ந்து ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் அன்புக்குரியவர்களே இந்த யோனத்தான் பாருங்கள் அந்த இடத்துல அழைத்து வருவாங்க அந்த அரண்மனையில் அழைத்து வந்த பொழுது முதல் சொல்லுகின்ற வார்த்தை அஞ்சாதே அஞ்சாதி உனது தந்தை யோனத்தானின் பொருட்டு நான் உனக்கு கருணை காட்டுவது உறுதி நீ என்னுடன் உணவருந்துவாய் அப்படின்னு சொல்லி இந்த சொல்றார் சொல்கிறார் வாழ்க்கையெல்லாம் இடிக்கப்பட்டு பாழாய் போன அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பாருங்கள் ஒரு நல்ல செய்தி வருது அஞ்சாது பயப்படாது இன்றைக்கி நிறைய காரியங்கள் எல்லாம் இருந்தாலும் ஜனங்கள் எல்லாம் பயந்து போய் கிடக்கிறாங்க எதிர்காலத்தை குறித்து எதிர் வாழ்க்கையை குறித்து வேலை செய்கிற இடத்துல குறித்து காலையில் எழுந்து விழுந்து இரவு உறங்க வரைக்கும் பலவிதமான பயங்கள் பல விதமான சலசலப்புகள் அதனால் அன்புக்குரியவர்களே நம்ம ஆண்டவர் சொல்கின்றார் நீ அஞ்சாதே பாருங்கள் தாவித அழகாக சொல்கிறார் நீ அஞ்சாதே யோனத்தான் உன் தகப்பன் உன் பொருட்டு உனக்கு நான் கருணை காட்டுவது உறுதி இனி என்னோடு உணவருந்துவாய் அப்போ பாருங்கள் ஏதோ ஒரு மூலையில் கிடக்க வேண்டிய ஒரு மனுஷன் அப்போ பாருங்கள் அந்த இடத்துல அழைத்து வந்து ஆண்டவர் பாருங்கள் அந்த மகனை நினைவு கூறுகின்றார் எதனால் நினைவு கூர்ந்தார் தங்கள் தகப்பன் செய்த நல்ல காரியங்கள் நாமும் கூட அந்த நாட்களிலே ஏதாவது நன்மைத்தலங்கள் செய்ய 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 நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசிரிக்க வல்லவராக இருக்கிறார் திருப்பாடல் நூற்றி ஐந்து எட்டிலே பார்த்தோம் என்றால் ஆயிரம் தலைமுறைக்கும் தாம் அழைக்க வாக்கு அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார் எத்தனை தலைவர் ஒரு தலைமுறை எத்தனை தலைமுறை இல்லைங்க நம்ம சாபத்தை பற்றி கேட்டிருக்கோம் நினைச்சட்டம் புத்தகத்தில் பார்த்தோம் இருந்தால் ரெண்டாம் மூன்றாம் நான்காம் தலைமுறைக்கு விசாரிக்கிற தகப்பன் அப்படின்னு சொல்லி தண்டித்து தீர்க்க தகப்பன் ஆனால் பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லி ஆயிரம் தலைமுறைக்குங்க நாம் செய்கின்ற நல்ல காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நினைத்து 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 நம்முடைய சந்ததியெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இப்போ பாருங்கள் அப்போ இந்த முடங்கி போனேன் அந்த மொபைசு பாருங்கள் அந்த ராஜா அரண்மனையில் ரெண்டு சாமியில் ஒன்பது எட்டலை பார்த்தோம் என்றால் நான் செத்த நாய் போன்ற பணியாளன் நீரணி கடைக்கன் பார்ப்பதற்கு எனக்கு என்ன தகுதி உள்ளது இந்த ரெண்டு கால் முடக்கப்பட்ட மனுஷன் பாருங்கள் சொல்கிறான் நான் செத்த நாய் போன்ற தன்னை தாழ்த்துக்கின்றான் எனக்கு எல்லாம் இருந்தது தாத்தா பெரிய ராஜா தகப்பனார் பெரிய ராஜாவாக இருந்தார் ஆனால் எல்லாம் இடிந்து போன ஒரு வாழ்க்கை இடிந்து போன ஒரு வாழ்க்கை எல்லாம் விடுந்து போய் அங்கலாய்த்து கண்ணீரோடு துக்கத்தோடு வேதனையோடு அவமானங்களோடு நிந்தனைகளோடு போராட்டங்களோடு கலக்கங்களோடு இருக்கின்ற அருமையான தெய்வ ஜனமே அப்போ பாருங்கள் ஆண்டவர் சமூகத்தை தாத்தான் அந்த ராஜாவுக்கு முன்பாக அவன் தாழ்த்துக்கின்றான் தன்னை நான் ஒரு செத்த போன்ற பணியாளன் செத்த நாயை பாருங்கள் யார் சீண்ட மாட்டாங்க அது பாட்டு ஒரு மூளையில் கிடக்கும் அப்போ தன்னை தாழ்த்துக்கின்றான் அப்போ பாருங்கள் ரெண்டு சாமியில் ஒன்பதாம் அதிகார் ஒன்பது பத்தில் அவனுக்குரிய நிலபலங்கள் எல்லாம் என்ற பணியாளரும் கொடுத்து நீயும் உன் பிள்ளைகளும் உன் பணியாளர்களும் நிலத்தை பண் பயிரிட்டு உமது விளைச்சலை கொண்டு வருவீர்கள் ஆனால் மெபிபசூத் என்னோடு உணவந்துவான் அவனுக்கு நிலபலம் எல்லாம் போயிடுச்சுங்க வீடு வாசலெல்லாம் போயிடுச்சு பெற்றோரெல்லாம் போயிட்டாங்க உறவர்களெலாம் போயிட்டாங்க அவள் பாருங்கள் இந்த முடங்கி போன மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த மகனை அழைத்து கொண்டு வராரு அழைத்து கொண்டு அரண்மனையில் உட்கார வைக்கிறாரு ராஜபோஜனங்க ஒரு ஏழை பிச்சைக்காரனை போல ஏதாவது சாப்பாடு கிடைக்கமான அங்கலாய்த்த மனுஷனுக்கு ஒரு அரண்மனையில் ராஜ உணவு அப்போ பாருங்கள் அவனுக்குரிய நிலவலெல்லாம் இழந்து போனதெல்லாம் ரெட்டிப்பாய் கொடுக்கின்ற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுது நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர்ட்டு வாத்தியை தியானிக்க 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 நாம் எத்தனை காரியங்கள் இழந்து போனோமோ அவற்றையெல்லாம் ரெட்டிப்பாய் தருகின்ற தகப்பன் என்று பைபிள் நமக்கு தெளிவாகி சொல்கிறது அப்ப பாருங்கள் அவனை கூட்டிகிட்டு வராங்க அவன் கூட்டிகிட்டு வந்து பாருங்கள் அவர் நல்ல ஒரு வார்த்தை மனசெல்லாம் உடைஞ்சு போன மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வார்த்தை வருது என்ன வார்த்தை வருது நீ இழந்தெல்லாம் அவனுக்கு திருப்பி என்றார் அவன் இழந்து போன நிலப்புறங்கள் எல்லாம் கொடுத்து ஒரு பணியாளன் என்ற பணியாளன் யோனத்தான் காலத்தில் இருந்த அந்த சீபா என்ற பழியான இடத்துல கொடுத்து நீயும் பண்டாட்டி பிள்ளைங்க உன் குடும்பம் எல்லாம் போய் நீங்கள் என்ன பண்ணிட்டு வரீங்கன்னா நீங்கள் விவசாயம் மட்டும் வரீங்க ஆனால் இந்த முடங்கி போன மெபிஃபத்தோ எல்லோரும் உணவருந்துவான் என்கிறார் அவள் பாருங்கள் ஒரு அருமையான காரியம் அல்லவா ஓ தெய்வ ஜனமே இந்த அருமையான வேலையிலுமாய் கூட நாமும் கூட பல காரியங்களை இழந்து நாம் துக்கத்தோடு நம் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருப்போம் இப்போ ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஆண்டவரை மட்டுமே பற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் பலவிதமான காரியங்கள் ஆண்டவருக்கு அருவறுப்பான காரியங்கள் எல்லாத்தையும் விட்டு விட்டு விட வேண்டும் இப்போ பாருங்கள் அந்த பறத்துலேயும் பாருங்கள் ஆண்டவர் தேடி வந்த பொழுது தாவீதின் மகனே எனக்கு இறங்குகின்ற பொழுது அவன் போட்டிருந்த பழைய போரை தூக்கி விட்டு போட்டு விட்டு வந்தான் நாமும் கூட இந்த வேலையிலே கூட நல்ல திருப்பலிக்கு வரோம் ஆலயத்துக்கு வரோம் நவநாள் காண்கிறோம் ஜெபமாலை சொல்கிறோம் குடும்ப ஜெப சொல்கிறோம் எல்லாம் ஆனால் பழைய காரியங்கள் நம்மளத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது பலவிதமான ஆச்சாரியங்கள் பலவிதமான சடங்குகள் பலவிதமான அருவறுப்புகள் ஆண்டவர் அருவருக்கின்ற காலங்கள்லாம் நான் வைத்துக்கொண்டு நம்ம பார்த்திங்கன்னா ஆண்டவரே 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 என்றால் ஒரு காரியத்தில் நமக்கு நிறைவு கிடைக்காது இந்த பழைய காரியங்கள்லாம் விட்டு விட்டு அந்த படத்துலேயே தாவிதின் மகனே என் மீது இறங்கும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் பொழுது அவன் போட்டிருந்த பழைய போட்டு தூக்கி விட்டு வந்தான் பைபிள் நமக்கு தெளிவாக சொல்கிறது ஆகவே பலவிதமான காரியங்கள் நம்மளிடத்தில் உள்ள பாவ பழக்க வழக்கங்கள் அடிமைத்தனங்கள் வெறுப்புகள் வைராக்கியங்கள் பகைகள் கோள்கள் பலவிதமான தீமையான காரியங்கள் நம்ம எல்லாம் தூரமாய் போட்டுவிட்டு ஆண்டவர் சமூகத்திலே ஓடி வருவோம் என்றால் அந்த பத்துலேயுமே ஆண்டவர் பல மனுஷலெல்லாம் உதவி தள்ளுறான் ஆனால் பாருங்கள் ஆண்டவர் நினைவு கூறுகின்றார் அதுபோல் இந்த வேலையுமாய்க்கூட இந்த மொபைபேசத்தை ஆண்டவர் நினைவு கூர்ந்தது போல அவனுக்குள்ள காரியங்கள் எல்லாம் இழந்து போனதெல்லாம் கொடுத்தது போல இந்த வேலையிலே அருமையாய் ஆண்டவர் நமக்கும் நாம் இழந்து போனதை எல்லாம் ரெட்டிப்பாய் தரவல்லவராக இருக்கிறார் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்கிறார் நாளைக்கு அல்ல ஆகாய் ரெண்டு பத்தொம்போதில் பாருங்கள் இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்கிறார் ஆண்டவர் அப்போ பாருங்கள் இந்த காரியங்கள்லாம் நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கணும் ஐயோ என் வாழ்க்கையெல்லாம் அப்படி கிடக்குதேன்னு சொல்ல கலாய்த்து கொண்டு இருக்கிறோமே நான் பல நாட்களாக ஜெவம் பண்ணுறேன்னு கொண்டு இருக்கிறோமே அன்பியான அருமையான தெய்வ ஜனங்களே நாம் இந்த விசுவாசத்தோடு இந்த காரியங்கள் எல்லாம் அறிக்கை செய்யும் பொழுது நமக்கு ஆண்டவர் நினைவு கூர்ந்து ஆசிர் கொள்ளவராக இருக்கிறார் ரெண்டு சாமியில் ஒன்போது பதினொன்றில் பார்த்தோம் என்றால் இளவரசர்களை ஒருவனை போல் மொபைப்பஸ் தாபித உணவு இருந்தான் ஒரு ராஜாவை போல இந்த முடங்கி போன மனுஷன் ராஜாவை போல ராஜா அரண்மனையில் இளவரசர்களை ஒருத்தர் ஒருவனைப் போல் அந்த ராஜாவோடு அவன் உணவறிஞ்சினான் ரெண்டு சமூக ஒன்பது பதிமூணுலேயே அவன் எருசுலேமில் தங்கியிருந்தான் எருசுலேம் என்பது சமாதானத்தின் நகரம் இன்றைக்கி உலகத்தில் எல்லாம் இருக்குதுங்க கார் இருக்குது வீடு இருக்குது பொருளாதாரம் இருக்குது வீடு வாசல் பிள்ளைங்களா இருக்குது ஆனால் மனிதன் சமாளத்தை இழந்து இழந்து கிடக்கின்றான் ஏவன் பதினான்கு இருபத்திலே உலகம் தரக்கூடாத அமைதியை தருகிற ஆண்டவர் அவரை அண்டிக் கொள்கிற யாவ யாவரும் பாக்கியவான்கள் அன்புக்குரியவர்களே தனிமையான வேலையிலே எல்லோரையும் ஆண்டவர் நினைவு கூறுகின்ற ஆண்டவராக இருக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம் நாம் ஜெபிப்போம் இயேசின் மூலம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நல்ல பிதாவே ஆமேன் 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 ஃப்ரீ லார்ட்